ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சுட சுட சாதம் தாங்க. இந்த சாதத்துக்கு சைட் டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது இன்றைக்கி என்னென்னா, ரொம்ப சூப்பரான நம்ம கிராமத்து ஸ்டைலில் கொங்கு நாட்டு சுண்டக்காய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா அந்த கத்திரிக்காயோட அந்த சுண்டக்காய் வச்சு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க, இப்போ இந்த ரெசிபியை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு. நம்ம சாதம் தோசையோடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அதுக்கு வேண்டிங்கிற மெயின் பொருள் வந்து சின்ன வெங்காயம், சுண்டக்காய், அப்புறம் கத்திரிக்காய். இப்போ ஒரு சட்டியில், இது வந்து சட்டியில் செஞ்சால் தான் நல்லா இருக்குங்க. இப்போ சட்டி வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் காஞ்சிச்சு. அதில் சோம்பும் கொஞ்சமாக வெந்தயமும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. ஏன்னா மெயின் வந்து இதனோட வாசம் வந்து இந்த குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், வெந்தயமும் சோம்பும். இது வந்து ஒரு கிராமத்து முறைப்படி தான் செஞ்சுருக்குங்க. இப்போ இதுலேயே சின்ன வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை விட இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. அதுதான் நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டுங்க. இப்போ அதிலே ரெண்டு வரமிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பாருங்கள், சுண்டக்காயை இப்போ போட்டாச்சு உள்ள. சுண்டக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஒரு நல்ல காய். இப்போ கத்திரிக்காய் வந்து நாலாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்புல இருக்கிற சாரெல்லாம் உள்ளே வந்து இறங்கும். அது இல்லாமல் நம்ம உள்ள புழுவெல்லாம் இருக்குதா நம்ம பார்த்துட்டு போடலாங்க. அதனால் நாலாக அரிஞ்சு தான் போட்டிருக்கேன். இப்போ நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சமாக உப்பும் மஞ்சப்பொடியும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து வெந்து வரணும். பாருங்கள், இதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியா பொடி. இப்போ இது வந்து மிளகா சாந்துங்க. இது வந்து தனியா, சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், வரமிளகாலாம் போட்டு வறுத்து அரைச்ச மிளகா சாந்து தாங்க இது. ஏன்னா இது கொங்கு நாட்டு சைடெல்லாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம போடுறதுனால டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வறுத்தரைச்ச மசாலா போட்டால் தான் குழம்பு வந்து அவ்வளோ மணமாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அதுலேயே கொஞ்சமாக நான் தண்ணியை கழுவி ஊற்றிருக்கேங்க. இந்த குழம்பு மசாலா வாசமெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக விட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் வந்து நான் புளி சேர்த்துலிங்க, குடம்புளி சேர்த்திருக்கேன். அதுக்கு பதிலாக புளி வேணுங்கிறவங்க புளி சேர்த்திக்கலாம். அது இன்னும் அடுத்த ஸ்டேஜில் சேர்த்துலாங்க. நான் குடம்புளிங்கிறதுனால முதலையே சேர்த்தி பாருங்கள், மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லாம் வெந்துருச்சு. காய்கறி எல்லாம் கூட பாருங்கள், அந்த கத்திரிக்காயெல்லாம் கூட நம்மளுக்கு வெந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்குது பாருங்கள். நல்லா நம்ம சிம்மில் வச்சு நல்லா சுண்ட விட்டுருணுங்க இந்த குழம்பு. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துறேங்க. செக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்குறப்ப குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு கலரே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுண்டக்காய் குழம்புக்கு உங்களுக்கு ஒரு சட்டி சோறு இருந்தாலும் பத்தாதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. நல்லா வச்சிருந்து ஒரு 3-4 நாளைக்கு கூட வச்சிருந்து சாப்பிட்லாங்க இந்த குழம்பு.